நான் வந்து சொன்னேன், இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது, நம்மலாம் குடிகார குடும்பம் கிடையாது, நம்ம ஒரு நல்ல ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி, நம்ம கோயில் காப்பக்கெல்லாம் போகிறது கிடையாது, கவடிமான் ராஜா பரம்பரை நம்மளது. இவர் மேல சத்தியமா நம்ம நான் குடிக்க மாட்டேன். இவர் மேல சத்தியமா நான் குடிப்பேனா? வருதா? அங்க வருவே, மூந்து பாரு. ஊது, அவர் பல்லு வளைக்கிட்டு வந்துக்கிறாரு. இது பல்லு வளக்கல, இது பழக்கமே இல்ல. பல்லு வளக்கிற பழக்கமே இல்லாத குடும்பம் தானே உங்க குடும்பம். இது இப்ப குசுதான் வந்து நின்று இருக்கு பக்கத்துல. நானும் என்னடா இது ஒரே கெட்டவட அடிக்குதுன்னு பார்த்தேன். வயசுல பெரியவரு, நீங்க தான் ஆரம்பிக்கணும், நீங்களே கேளுங்க. நான் வந்து சொன்னேன், இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது, நம்மலாம் குடிகார குடும்பம் கிடையாது, நம்ம ஒரு நல்ல ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி, நம்ம கோயில் காப்பக்கெல்லாம் போகிறது கிடையாது, கவடிமான் ராஜா பரம்பரை நம்மளது. எல்லாம் சொன்னேன், அப்போ கூட இவர் தான் கேட்காம குடிக்க வச்சு எனக்கு எடுத்துட்டாரு. அதான் சொல்கிறேன், ஊரில் நான் அப்படியே மாறினேன். எப்படி இருந்த? நம்பாத நடிகர் நடிக்கிறீங்களா? யார வேணாலும் நம்புவேன், உங்க ரெண்டு பேர் கலவாணி பசங்க நம்பவே மாட்டேன் நானு. புரியுதா? கலவாணி பயலுகளா ரெண்டு பேரும். அப்படியே கை கட்டி பவ்வியமா இருக்கீங்க என்கிட்ட வந்துப்போ. என்ன என்ன ஏமாத்தலாம் பிளான் போட்டிருக்கீங்களா ரெண்டு பேரும்? என்ன பிளானு? நான் ஒன்னும் பிளான் எல்லாம் போடல, உங்க அப்பா தான் போட்டிருக்காரு பிளான். நடப்பண்ணிருக்காரு குடிக்கிறதுக்கு.
அதெல்லாம் கிடையாது ராதா, ஓசி குடி. என் கூட வந்தா நான் வாங்கி தருவேன். இவர் பணம் தனியா செலவு பண்ணுவாரு. என் கூட வந்தா கொஞ்சம் காஸ்ட்லி சார் இருக்கு. ஆமா முறையா, அப்படியே ஒரு மாமா முறை, சித்தி முறை, தத்த முறை, தாத்தா முறை, இது ஒரு முறை. மனுஷனே இல்லையா? நான் மன்னிப்பு கேட்டுறேன். நான் நேற்று பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு. ரெண்டாவது, நான் இனிமேல் குடிக்க மாட்டேன்னு நான் சத்தியம் பண்ணிடுறேன். சத்தியம் இவர் மேலே சத்தியமாக நம்ம நான் குடிக்க மாட்டேன். இவர் மேலே சத்தியம் பண்ண நான் குடிப்பேனா? மேலே சத்தியம் பண்ணுறேன். நீங்கள் வேணா இவங்க பொண்ணு மேலே சத்தியம் பண்ணிக்கிங்க. ஏன் மேலே இது பண்ணுறீங்க? எனக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? என்னைக்கு இந்த இன்சூரன்ஸ் பணத்தை நீங்கள் எடுத்துன்னு போய் உங்கள் முன்னாடி கிட்ட கொடுத்தீங்களோ அன்னையிலேருந்து உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒட்டம் கிடையாது, உறவும் கிடையாது. நீங்கள் மாமனும் கிடையாது, மருமகனும் கிடையாது. நான் உங்களுக்கு கொஞ்சம் குடி கொஞ்சம் குடின்னு சொல்லிட்டு ஓவரா ஊத்தி விட்டு, நீ தான் ஓசில குட்டா இது ஒண்ணா குச்சிருவேன். நீ ஃபினால கூட குடிப்ப. இப்போ நீங்க வந்து தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கமே தெரியலையே. என்ன மாரி மாரி, நீ பண்ணதுதான் தப்பு, நான் பண்ணதுதான் தப்புன்னு போடு. அத நீ ஒண்ணே அப்படி சொல்லாதண்ணா. நான் ஒண்ணே அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. உங்க அப்பா கிட்ட இருந்து 5 பைசா வாங்கல நானு. இவர் தான் போயிட்டு என் பர்ஸ்ல இருந்து காசு எடுத்துன்னு போயிட்டு 110 ரூபா சார குஸ்ட்டு, அதுவும் ஊர்க்கணக்கிட்டு வந்து இங்க ஒரே கலாட்டா வாங்கிருக்காரு. நானாவது பரவாயில்ல, சிந்தாமணி சிக்கன் வாங்கி சாப்பிட்டேன் சைடிஸ்க்கு. ஒரே வயிற்றுல இருந்தாலே வாந்தி வரும் தெரியாது அவருக்கு. நான் ஊருக்கா கேட்டு கொடுக்க மாட்டேன். ஆமா ஆமா, நக்கனதெல்லாம் யார் அப்ப நேத்து? நானா நக்கனா? நேத்து நான் இப்படி காட்டுறேன் இந்தாங்கண்ணா அப்படின்னு நக்கறா போல. என்ன ஜோடி பிடிச்சிருக்கீங்களா ரெண்டு பேரும்? அடுத்தது என்ன பண்ணலான்ட்டு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மானத்தை வாங்கலான்னு பாக்குறீங்களா? மானமே போச்சு. இப்ப என் பொண்ணுகிட்டே அப்படியே ஊர்ல இவர் அப்படியே ரொம்ப மானத்தோட தான் வாழ்ந்திருந்தாரு. இட்லியை திருடி தின்ன பரம்பரை தானே உங்க பரம்பரை? வட திருடா இல்ல, இந்த வடகாரம்மா போறவரப்பெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்துது. என்ன உங்க மாமனாரு? என்னது நல்லா வாச்சிருக்கீங்க. கோழி திருடன் தானே உங்க அப்பா? கழுத்துல தாலி கண்டதுக்கு முன்னாடியே குடும்பத்துல பொண்ணு எடுத்துக்க மாட்டேன். எடுத்ததுக்கு அப்புறம் தெரியுது உங்க அப்பா இப்படி ஒரு கொய்யா பழம் திருடன், கோழி திருடன், வட திருடன் சொல்லுங்க. ஏன் ரெண்டு சொல்லிட்டா? உங்க அப்பாவே சொல்றாரு பாரு, ஒண்ணு சொல்ல கூடாதா? இன்னும் இருக்குறதெல்லாம் சொல்லுமா? கிளாஸ் 10 ரூபா விக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் குடிச்சு போட்டு வச்சிருப்பாங்களா கிளாஸ், அதை போய் கழுவி எடுத்துட்டு வர்றாரு. குடுங்க மாப்பிள்ள இதுலயே போதும்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா போட்டு கிளாஸ் வாங்க துப்புல உங்க அப்பாவுக்கு. என்ன சொல்றேன் குடிகார குடும்பத்துல பொண்ணு எடுத்ததுனாலதான் நான் குடிகார நானு. என்ன கேட்டு பாரு, நீ ஓசி குடின்னு சொல்றாங்க தெரியுமா? ஓசி குடின்னு ஊரே சொல்லுது. ஆமா, இந்த சரக்கச்சி போட்டு மிச்ச பாட்டிலாம் இருக்கும்ல, அதுல இருந்து சுட்டு சுட்டா ஊத்தி அது ஒரு கட்டிங் ஆகி குடிப்பாராம உங்க அப்பா. நீ பாரு உங்க அப்பா எப்படி படுத்திருந்தாருன்ட்டு.
பண்றதே தப்பு. சின்னவங்க கூட சேர்ந்து குடிச்சா இதுக்கு மேல மொகர கட்டிய பாரு, அப்படியே ஒண்ணும் தெரியாத பூனை மாதிரி வச்சிருக்கு பாரு மொகர கட்டிய. கேளு வரடா என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாம் அவனை சொல்லும்.